الحمد لله لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم وقال الله تعالى أيضا إياك نعبد وإياك نستعين وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم பேரன்பு மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனையே போற்றி புகழ்கின்றேன். அவனின் தூதராக வந்துதித்த இம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த மிகுந்த குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், தொடர்ந்தவர்கள், உத்தம முத்தகீன்கள், முஹ்லிசீன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதிலும், குறிப்பாக இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்களான சாஹிபு ஹாதல் மகாம் ஷேக் அபுதுல் ஜவாதில் ஆலிமில் வலி ஷேக் அபுதுர் ரவுஃபில் மிஸ்பாஹியில் காத்தானி மத்தல்லாஹுல்லாஹுல் ஆலி அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே மாத்திரம் பயந்து ஒழுகி நடந்து கொள்ளுமாறு, அவனது ஏவலை எடுத்து விளக்கலை தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிகின்றேன். சங்கைக்குரிய உலமாக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பர்களே, நண்பர்களே, இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா தனது அருள்மறை வாயிலாக சாலிஹான அமல்களுடைய தாற்பயத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் யதார்த்தத்தையும் அதனுடைய பிரயோஜனத்தையும் அந்த சாலிஹான அமல் செய்கின்ற நேரத்திலே எமினத்திலே இருக்க வேண்டிய பக்குவத்தையும் சொல்கின்ற நேரத்திலே ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, எவர்கள் அல்லாஹ்வுடைய லிகா அவர்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் ஆதரவு வைக்கின்றார்களோ விரும்புகின்றார்களோ அவர்கள் சாலிஹான அமல் செய்து கொள்ளட்டும். வலா யுஷ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹுடைய இபாதத்திலே இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை இபாதத்து செய்வது கொண்டு அதன் மூலமாக அவர்கள் சிறுக்கு வைக்க வேண்டாம், யாரையும் இணை கற்பிக்க வேண்டாம் என ஒரு சரித்தையும் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்கின்றான். ஆக இறைவனுடைய லிகா நமக்கு வேண்டும், அதே நேரத்திலே இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நல்ல அமல் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. சிறுக்கு வைக்கக்கூடாது. சிறுக்கு என்று நாம் சொல்கின்ற நேரத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது சிறுக்கே ஹஃபி என்றும் சிறுக்கே ஜெலி என்றும், தெளிவான மிக தெளிவான பகிரங்கமான சிறுக்கு, மறைவான சிறிய சிறுக்கு என்று விளக்கம் சொல்கின்றார்கள். மிக பெரிய சிறுக்கு நம்மிடத்திலே என்ன? அதுதான் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவை போன்று இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவை ஒன்றிலே கட்டுப்படுத்தி அதை இபாதத்து செய்வது, இது சிறுக்கு இல்லை. அதுக்கும் ஆணி வேறாக இருக்கக்கூடிய சிறுக்கு தான் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கும் வுஜூது உண்டு, அவனது ஹல்குகளுக்கும் வுஜூது உண்டு என்று நம்புவது. வுஜூது இறைவனுக்கு மட்டும்தான், மற்றகைகள் மாகைகள். இதைத்தான் இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் மன்னவர்கள் பாடி வைக்கின்ற நேரத்திலே மாகை பாலூட்டை மாத்தி மௌலாவை தோத்தும் ஷாகை நாமத்தை பெற்ற என பாடுகின்றார்கள். மாகை பாலூட்டக்கூடாது. மாகை என்பது அதன் பால் அதன் பக்கம் எமது எண்ணம் அங்கு போய்கூடாது. அதன் பால் ஊட்டாமல் ஷாகை நாமத்தை பெற்ற மௌலாவை தோட்டும் மாகை பாலூட்டை அதை மாற்றி
மௌலாவை தோத்தக்கூடிய இறைவன் ஹக்கு சுபஹான ஹுவத்தாலாவை ஸ்தோஸ்திரம் செய்யக்கூடிய சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அதை தோத்தக்கூடிய அந்த ஷாகை நாமம் தான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நாமம். அங்கே அவர்களும் எல்லாம் அல்லாஹ் என்றுதான் பாடுகின்றார்கள். ஆனால் மாப்பிள்ளை லெம்பையாலும் பாடினால் அது சிறுக்கு இல்லை, ஆனால் மிஸ்பாஹி நாயகம் சொன்னால் அவர்கள் முறுத்தது. அருமை சகோதரர்களே, பறக்கை ஜெம்மாக்கி பண்பிலாகாமல் காலை சருகி போகாமல் காத்து தஹீரன் பால என சொல்லிவிட்டு ஹக்கை ஹல்கில் ஹக்காக காணாத வாழ்நாள். ஹக்கு தாலாவை ஹல்கிலே காணும் பொழுது அப்பொழுது ஹக்கை நாம் ஹல்கிலே கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஹக்கை நாம் ஹல்காகத்தான் பார்ப்பதுதான். ஹக்கை ஹல்கில் ஹக்கை ஹல்கில் காணாத வாழ்நாள் அது துக்கமாம். எனவே துணக்கினி பில்ஹால், உடனே நீ என்னை பரிசுத்தப்படுத்து என இமாமுல் அருஸ் மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் அவர்கள் பெரிய சிறுக்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். அதே நேரத்திலே சிறிய சிறுக்கு புகழுக்காக, பெருமைக்காக, உலகாதாயத்துக்காக, அடுத்தவர்களுக்கு காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அமல் செய்யக்கூடிய அமல் இது. இஹ்லாசற்ற அமலாக நாளை மறுமையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே தண்டனைக்குரிய குற்றமாக ஆகிவிடுகின்றது என்பதையும் சாலிஹான அமல்கள் செய்யக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் செய்யக்கூடிய அமல்களிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், நியத்தி இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு விஷயத்தை சஹாபாக்களிடத்திலே சொல்கின்றார்கள். முன்னைய நபிமார்களிலே மூவர் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மழை பெய்கின்றது, இரவு நேரமாகின்றது, அவர்கள் இராத்தரிக்க வேண்டும், இரவையிலே தங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு குகையிலே போய் நுழைகின்றார்கள். அவர்கள் குகையினுள்ளே நுழைந்ததன் பின்னால் அந்த குகையினுடைய வாயிலை ஒரு பெரும் பாறாங்கல்லு மலையிலே வந்து உருண்டு குகையினுடைய வாயிலை அடைத்துக் கொள்கின்றது. மூவருக்கும் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே தட்டு தடுமாறுகின்றார்கள். அந்த கல்லை அகற்ற முயல்கின்றார்கள், முடியாமல் போய்விடுகின்றது. அவர்களே சொல்லிக் கொள்கின்றார்கள், எங்களிலே அதாவது உங்களிலே ஒவ்வொருவரும் அவரவர்கள் செய்த சாலிஹான அமல்களை கொண்டு அல்லாஹ் இடத்திலே துவா கேட்டாலே அன்றி நாம் இங்கிருந்து வெளியேற்றம் பெற முடியாது, ஜெயம் பெற முடியாது என சொல்லிக் கொண்டு ஒருவர் சொல்கின்றார். வகுந்து லா அஹ்புகு கபலஹுமா அஹலன் வமாலா, நான் பெற்றார்களை எந்த அளவு அவர்களை நான் கண்ணியப்படுத்தினேன் என்று சொன்னால், நான் இரவையிலே அருந்துவதற்காக பால் கறந்து வருவேன் அந்த பெற்றார்களுக்கு கொடுப்பதற்காக. அந்த பெற்றார்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் எனது மனைவி மக்களுக்கும் அடிமைகளுக்கும் நான் பால் அருந்த கொடுப்பேன். இவ்வாறு இருக்கின்ற காலகட்டத்திலே ஒரு நாள் தினம் நாம் விறகு தேடி சென்றதால், தூரச் சென்றதினால் பெற்றாரை வந்து அடைவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. ஹத்தா நாமா, அவர்கள் தூங்கிவிட்டார்கள் அந்த நேரத்திலே. அதாவது அந்த பெற்றார்களுக்கு பாலை அருந்த கொடுப்பதற்கு முன்னால் எனது மனைவி மக்களுக்கும் அடிமைகளுக்கும் பாலை அருந்த கொடுப்பதற்கு நான் வெறுத்தேன், ஒழுக்க கேடாக கருதினேன். பால் செம்பு எனது கையிலே இருக்கின்ற நேரத்திலே எனது காலடியிலே இருந்து கொண்டு எனது பிள்ளைகள் எல்லாம் கதறி அழுது கொண்டிருக்கின்ற நேரத்திலும் கூட பெற்றாருக்கு கொடுக்காமல் எனது பிள்ளைகளுக்கு கொடுக்க மனம் இடம் கொடுக்கவில்லை. இறுதியிலே பெற்றார் எழுந்ததன் பின்னால், தூங்கி எழுந்ததன் பின்னால் அவர்களுக்கு நான் பாலை அருந்த செய்துவிட்டுத்தான் எனது மனைவி மக்களுக்கு நான் பால் அருந்த செய்தேன். அல்லாஹும்மா இன்குந்து வாழ்த்து தாலிக்க இபுத்தியகா அவஜிக்க, யா அல்லாஹ், நான் இவ்வாறு செய்தது உனது திருமுகத்துக்காகவே தான், உலகாதாயத்துக்கல்ல என்று இருக்குமானால், இவ்வாறு குகையிலே நாம் மாட்டி இருக்கின்றோம், இந்த கல்லை விட்டும் இந்த குகையை விட்டும் எம்மலை விடுவித்து விடு என ஒருவர் பிரார்த்திக்கின்றார். கல்லு கொஞ்சம் அகன்று விடுகின்றது என்றாலும்
அதிலிருந்து வெளியே செல்லாத ஒரு இடைவெளி வந்துவிட்டது. இரண்டாவது நபர் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார், யா அல்லாஹ், எனது சச்சாவுடைய ஒரு அழகுமிக்க ஒரு மகள் இருந்தால், அவளை நான் ரொம்பவும் நேசித்தேன், மகப்பத்து வைத்தேன், திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, எனது இச்சையை அவளோடு தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவளை நான் நேசித்தேன், அவளிடத்திலே கேட்டேன், அவள் எனது இச்சைக்கு இடம் மறுத்துவிட்டாள், இடம் கொடுக்கவில்லை. கொஞ்ச நாள் அவளுக்கு கஷ்டம் ஏற்பட்டு அவள் பணம் கேட்டு என்னிடத்திலே வருகின்ற நேரத்திலே 120 தீனார்களை தங்க காசுகளை அவளுக்கு கொடுத்துவிட்டு எனது இச்சைக்கு இணங்குமாறு அவளிடத்திலே சொன்னேன். கஷ்டம் தாங்க முடியாத அவள் எனது இச்சைக்கு அவள் இடம் கொடுக்க ஆரம்பிக்கின்ற நேரத்திலே அவள் கேட்கின்றார், அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் அவன் வைத்த அந்த முத்திரையை உடைப்பதற்கு, உடைப்பது ஹராம் இல்லையா, அது ஹலால் ஆக மாட்டாதே என்று சொன்னதும் அவளோடு நான் சேரவில்லை, எனது இச்சையை தீர்த்து கொள்ளவில்லை, நான் திரும்பிவிட்டேன் என்றாலும் எனக்கு அவள் விருப்பத்துக்குரியவள் தான், அந்த பணத்தை அவளுக்கே கொடுத்து விட்டேன், நான் திருப்பி எடுக்கவில்லை, யா அல்லாஹ், உனக்கு பயந்து நான் இந்த பாவத்தை நான் செய்யவில்லை என்று இருக்குமானால் ஃபஃரிஜி அன்னா மா நஹ்னு ஃபீஹி ஃபன் ஃபஜரத் ஸஹ்ரது ஗ைர அன்னஹும் லா யஸ்தத்யூனல் ஃஹுருஜ மின்ஹா. இன்னும் அந்த கல்லு கொஞ்சம் அந்த வலியை விட்டு மகன்று விட்டது, அப்பொழுதும் அவர்களுக்கு வெளியே வர முடியாது. மூன்றாவதாக ஒரு நபர் துஆ கேட்கின்றார், யா அல்லாஹ், எனது வேலைக்காக பல கூலியாட்களை நான் வைத்திருந்தேன், அந்த கூலியாட்களுக்கு உரிய முறையிலே நான் சம்பளங்களை கூலிகளை கொடுத்தேன், ஒரு நாத்தினம் ஒரு கூலியாளி அவர் பணத்தை வாங்காமல் அந்த கூலியை வாங்காமல் போய்விட்டார், நான் அவரது பணத்தை வைத்து அதாவது செல்வம் கொளிக்க செய்தேன், அந்த பணத்தை எடுத்து அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த குஜிரத்து அந்த கூலியை எடுத்து ஆடு மாடு ஒட்டகைகளை வாங்கினேன், அது பெருகிவிட்டது, கொஞ்ச நாள் கழித்து அந்த மனிதர் வந்து, யா அப்துல்லா அத்திய இலைய அஜிரி, எனது கூலியை தா என சொல்லும் பொழுது, இதோ நீ பார்க்கின்றாயே இந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகைகள் எல்லாம் உனது கூலிதான், நீ எடுத்துக்கொண்டு போ என சொல்லும் பொழுது, என்ன நீ பகடிய பண்ணுகின்றாயா? இல்லை, நான் பகடி பண்ணவில்லை, உனது கிரயத்திலே இருந்து உண்டானவைகள் தான், உனக்குரிய சொத்து தான் என சொன்னதும் அவைகளை ஒன்று விடாமல் அவன் இழுத்துக் கொண்டு போய்விட்டான், எதுவும் விடவில்லை. இவ்வாறு நான் செய்தது உனக்கு உனது முகத்துக்காக இருக்குமானால் யா அல்லாஹ், எம்மை இந்த குகையிலே இருந்து விடுவித்து விடு என அந்த கல்லு பாறாங்கல்லு பூராக அகன்றது, சேமமாக மூவரும் வெளியேறினார்கள். இந்த சம்பவத்திலே இருந்து நாம் விளங்குவது என்ன அருமை சகோதரர்களே? இதை யார் சொல்கின்றார்கள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த முன்னே நபிமார்களுடைய உம்மத்தினுடைய காலகட்டத்திலே ரசூலுல்லாஹ் இருந்தார்களா? இல்லை. அவ்வாறென்றால் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இல்முல் கைப் மறைவான ஞானத்தை கொடுத்திருந்தான். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ذاتி சுஹமா சுயமாக அறிகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அறிவித்து கொடுத்து அறிகின்றான். அதே போன்று அங்கே அவர்கள் இஹ்லாஸாக செய்த நியத்தோடு இறைவனுக்காக என்று முழுக்க முழுக்க அந்த எண்ணத்தோடு செய்த அமல் தான் அங்கு அவர்களுக்கு வசீலாவாக அமைகின்றது. எனவே துஆ பிரார்த்தனை என்பது வெறுமனே நாம் நேரிலே அல்லாஹ் இடத்திலே கேட்கின்ற நேரத்திலே அது அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் அது சாலிஹான அமல்களை கொண்டு கேட்கின்ற நேரத்திலே அந்த அமல் அங்கீகரிக்கப்படுகின்றது. இன்னும் ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். எம்மிலே சிலர் சொல்வார்கள், நாம் வேளா வேலைக்கு தொழுகின்றேன், மஜ்லிஸ்கள் எல்லாம் கலந்து கொள்கின்றேன், எவ்வளவோ இபாதத்துகள் செய்கின்றேன், எனக்கு வாழ்க்கையிலே துன்பமும் கஷ்டமும் வருகின்றதே, இவ்வாறு இந்த மூவரும் செய்த அமல்களை போன்றா எமது அமல்கள்? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் செய்த அந்த அமல்கள் செய்த அவர்களுக்கே அப்படிப்பட்ட குகையிலே அடைபட்டு கிடக்கக்கூடிய ஒரு சோதனை வந்திருக்குமானால் சாலிகான அமல்கள் செய்யக்கூடிய எமக்கு சோதனைகள் வந்து விடியத்தான் செய்யும். அந்த நேரத்திலே அதை நாம் நினைத்து பார்த்து அதை அல்லாஹ் இடத்திலே முன்வைத்து துஆ செய்ய வேண்டும்.
யா அல்லாஹ், ஹஜா நாயகத்துடைய மஜ்லிஸிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன், ஜியாரத்து மஜ்லிஸிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன், இவைகள் முழுக்க முழுக்க உனக்காகவே நான் செய்திருப்பேனேயானால் இந்த அமல்களுடைய பொருட்டினால் யா அல்லாஹ் எனது கஷ்டங்களை நிவர்த்தி செய்வாயாக என்று கேட்டால், நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கஷ்ட நிவர்த்தியை எங்களுக்கு தருவான். அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மேலும் சொல்லிக் கொடுக்கின்ற நேரத்திலே, ஃபர்தான தொழுகைக்காக வேண்டி நாம் செல்கின்ற நேரத்திலே ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். மா மின் ரஜுலின் மின் பைத்திஹி இலஸ் ஸலா, ஒரு மனிதன் வீட்டிலே இருந்து பள்ளி வாசலிலே தொழுகைக்காக வெளியாகி வருகின்றான், அவன் வருகின்ற நேரத்திலே ஒரு துஆ ஓதிக் கொள்கின்றான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஹக்கி ஸாயிலீன அலைக் வபிஹக்கி மம்ஷாய ஹாதா இலைக், யா அல்லாஹ் உன்னிடத்திலே பிரார்த்தனையை வேண்டி பெற்றுக் கொள்ளவர்களுடைய பொருட்டால் நான் கேட்கின்றேன், உன் பக்கம் நான் நடந்து வருகின்றேன் அல்லவா, இந்த நடையுடைய பொருட்டினாலும் நான் கேட்கின்றேன், நான் பெருமைக்காகவோ வீண் பகட்டுக்காகவோ மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ முகஸ்துதிக்காகவோ நான் பள்ளி வாசலுக்கு தொழுகைக்கு வரவில்லை, எனது முக்கிய நோக்கம் உனது கோபத்தில் இருந்து தப்பி உனது பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதுதான். எனவே நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு, எனது பாவங்களை நீ மன்னித்து விடுபெரு உன்னை அன்றி பாவம் பிழை பொறுப்பவன் வேறு எவரும் இல்லையா அல்லாஹ் என்று இந்த துவாவை பள்ளி வாசலுக்கு வருகின்ற நேரத்திலே எவர்கள் ஓதிக் கொள்கின்றார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லா உக்கில லஹு சபஊன அல்ஃபா மலக்கின் யஸ்தகஃபிரூன லஹு, 70,000 மலாய்க்காமார்களை இந்த மனிதனுக்காக அல்லாஹ் சாட்டி விடுகின்றான், அந்த 70,000 மலாய்க்காமார்களும் இந்த மனிதனுக்காக இஸ்திகபார் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த அடியானுக்கு யா அல்லாஹ் நீ பிழை பொறுத்து விடு, இந்த அடியானுக்கு யா அல்லாஹ் நீ இந்த அடியானுக்கு ரஹமத்து செய்து விடு என பிழை பொறுக்க தேடுவார்கள். அது மட்டுமல்ல, அக்பல் அல்லாஹு அலேஹி பி வஜிஹி, அல்லாஹு தஆலா அவனது முகத்தை கொண்டு அவனை முன்னோக்கின்றான் என்றால், அல்லாஹ் அவனை முழு உள்ளமையாலும் கவனிக்கின்றான், எதுவரை அவனது தொழுகையை முடிக்கும் வரை இவ்வாறு இருக்கும் என்றால், ரசூலுல்லாஹ் சொன்ன விதமாக பிஹக்கி ஸாயிலீன அலைக், அதை விட்டுவிட்டு பிஹக்கி மம்ஷாயஹாதா இலைக், அதை விட்டுவிட்டு எவருக்காவது துவாவை ஓத முடியுமா? தொழுகை என்பது அல்லாஹ்வோடு நேரடியாக முனாஜாத்து செய்கின்ற நேரத்திலும் கூட அங்கே அவனுக்கு தொழுகை செல்லும் பொழுது வசீலாவோடு கூடிய துவா தான் நமக்கு அங்கு வலியுறுத்தப்படுகின்றது என்று சொன்னால், வசீலாவுடைய முக்கியத்துவம் என்ன அருமை சகோதரர்களே? கொஞ்ச காலம் வலிமார்களை கொண்டு வசீலா தேடக்கூடாது என கத்திக் கொண்டிருந்தார்கள், கொக்கரித்துக் கொண்டிருந்தார்கள். நமது அஹ்லு சுன்னா வல் ஜமா தரப்பினர்களிடமிருந்து ஆதாரங்கள் சொல்லப்படுகின்ற நேரத்திலே சொன்னது பிழை என்று வாபஸ் வாங்கவில்லை, மௌனியாகி விட்டார்கள், நேரடியாக கேட்கக்கூடாது என்று முடிவுக்கு வந்தார்கள். அதற்கு எதை சொன்னார்கள்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம், எனவே உன்னையே வணங்குகின்றோம் என்று சொல்லும் பொழுது உன்னல்லாத உன்னை வணங்குவது சிறுக்கா இல்லையா? அதே போன்று உன்னிடமே உதவி தேடுகின்றோம், உன்னல்லாத ஒன்றிடம் உதவி தேடுவதும் சிறுக்கு, எனவே வலிமார்களிடம் உதவி தேடுவதும் சிறுக்கு என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த தர்ஜுமத்துல் குர்ஆனை எடுத்தாலும் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம், உன்னையே வணங்குகின்றோம் என்பது சரி, உன்னல்லாத ஒன்றிடம் உதவி உன்னல்லாத ஒன்றை வணங்க முடியாது, இபாதத்து செய்ய முடியாது. அப்ப உன்னிடமே உதவி தேடுகின்றோம், உன்னல்லாத ஒன்றிடம் உதவி தேட முடியாது தானே? சிந்தித்து பார்த்தால், எனவே வலிமார்களிடம் உதவி தேடுவது கூடாது என்றார்கள். வலிமார்களிடம் உதவி தேடுவதை ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ பிறந்ததிலிருந்து பெரியவனாகும் வரை நீ யாருடைய உதவியிலே வாழ்கின்றாய்? பெற்றாருடைய உதவியிலே வாழ்கின்றாய். அப்ப இய்யாக நஸ்தயீன் பிழையாகுமா? அதன் பின்னால் நீ வளர்ந்ததன் பின்னால்
ஒரு ஆசிரியனுடைய உதவியை நீ நாடுகின்றாய், அதே போன்று ஒரு முதலாளியுடைய உதவியை நீ நாடுகின்றாய், மனைவியுடைய உதவியை நாடுகின்றாய், இதெல்லாம் சிறுக்கு இல்ல. வலிமார்களிடத்திலே உதவி தேடுவது சிறுக்கு என்று சொன்னால், அருமை சகோதரர்களே, சூபி முஸ்லீம்களாகிய எம்மிடத்திலே எல்லாம் அவனே என்று சொல்கின்ற நேரத்திலே யாரும் யாரிடமும் உதவி தேடவில்லை. சகோதரரும் எல்லா இடத்திலே தான் உதவி தேடுகின்றோம். ஆனால் இவர்களுக்கு தைரியத்திலே இருப்பவர்களுக்கு கூட இந்த ஆயத்தை ஆதாரமாக காட்ட முடியாது. இபாதத்து என்று சொல்கின்ற நேரத்திலே இய்யாக நஅபுது என்று நாம் சொல்லும் பொழுது உன்னையே வணங்குகின்றோம். உதாரணமாக தொழுகையை எடுத்தால், தொழுகைக்கு சில வெளிக்கோலங்கள் இருக்கின்றது. கியாம் என்று சொல்லப்படக்கூடிய நிலை, ருகு என்று சொல்லப்படக்கூடிய குனிவது, குஊது ஜுலூஸ் என்று சொல்லப்படக்கூடிய இருப்பது, சுஜூது என்று சொல்லப்படக்கூடிய சிரம் பணிவது. இந்த நான்கு சீலம் சேர்கின்ற நேரத்திலே அது இபாதத்தை மாறுகின்றது. அதே நேரத்திலே அந்த இபாதத்துக்கு ஒரு நோக்கமும் பொருளும் இருக்கின்றது. ஆனால் இந்த இபாதத்தினுடைய வெளிச்செயல்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகின்றோம். நாம் ஏதாவது ஒன்றை எடுப்பதற்காக குனிகின்றோம், அங்கே ருக்கு வருகின்றது. ஒரு பயிற்சி செய்கின்றோம், சுஜூது வருகின்றது. ஒரு பெரியவரை கண்டால் எழுந்து நிற்கின்றோம், கியாம் வருகின்றது. இவைகள் எல்லாம் இபாதத்து வணக்கம் அல்லாவுக்கு சிறுக்கி வைத்ததாக அமையுமா? இல்லை. அல்லாவை வணங்குகின்ற நேரத்திலே வரக்கூடிய எண்ணமும் நோக்கமும் இங்கே நமக்கு வருவதில்லை. அதே போன்று நாம் வெளிரங்கமாக அல்லாஹ்விடத்திலே அல்லாதவர்களிடம் நாம் உதவி தேடுகின்ற நேரத்திலே, அது வெளிரங்கத்திலே அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்தாலும் கூட, அது ஹகீகத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே தான் உதவி தேடுகின்றோம். அவன்தான் நமக்கு உதவி செய்கின்றான் என்ற நம்பிக்கையோடு நாம் கேட்கும் பொழுது அது போதும், ஒரு போதும் ஷிர்க்காக அமையாது என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆனால் சைதுனா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்ற நேரத்திலே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன், அல்லாஹும்மா அல்லிம்ஹு வ ஃப அல்லாஹும்மா ஃபஹிம்ஹு வ அல்லிம்ஹு தஅவீல், யா அல்லாஹ், இந்த இப்னு அப்பாஸுக்கு நீ நுட்பமான அறிவை, குர்ஆனுடைய தஅவீலுடைய அறிவை நீ கொடுப்பாயாக என்று பிரார்த்திக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய தஃப்ஸீர் என்ன? அலா இபாதத்திக, யா அல்லாஹ், உன்னையே வணங்குகின்றோம், உன்னை வணங்க இபாதத்தை செய்ய உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம். எந்த தர்ஜுமாவிலேயாவது இப்படி அர்த்தம் சொல்வார்களா? உன்னையே நாம் வணங்குகின்றோம், உன்னை வணங்க உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம். இறைவனை வணங்குகின்ற நேரத்திலே நேரடியாக அவன் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா ஒரு முனாஜாத்து செய்கின்றான். அந்த நேரத்திலே அவனுக்கு பெருமை வந்துவிடக்கூடாது. அந்த நேரத்திலே யாரிடத்திலே உதவி தேட வேண்டும்? இறைவனிடத்திலே தான் உதவி தேட வேண்டும். எனவே உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வசீலா இல்லாமல் அங்கு எதுவுமே இயங்காது. இப்பொழுது இவ்வாறு இவர்களுக்கு நேரடியாகவும் கேட்கலாம் என்று சொல்லப்பட்டு விட்டதா? இப்பொழுது என்ன சொல்கின்றார்கள்? இல்லை இல்லை, மௌத்தானவர்களிடம் கேட்க முடியாது, ஹயாத்தானவர்களிடம் கேட்கலாம் என்றுதான் தர்காக்களை எல்லாம் உடைத்தார்கள். ஆனால் இந்த தர்காக்கள் எல்லாம், அதாவது எப்படி இஸ்லாத்திலே சிறுக்கை ஏற்படுத்தக்கூடியது கபரு வணக்கம் என்று உடைக்கப்பட வேண்டியவைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இன்று என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்? அவைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியவைகள், அவைகள் எல்லாம் இஸ்லாமிய சின்னங்கள் என அவர்களுடைய வாயாலேயே எல்லாம் மொழிய வைத்தான் இல்லையா? ஆனால் தொண்டை கிளிய கிளிய சுன்னத்து வல் ஜமாஅத் உலமாக்கள் சொல்லியும் காண கேட்டார்களா? இல்லை. இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா சுனாமி என்ற ஒரு அனர்த்தத்தை கொடுத்து இவர்களை திருத்த பார்த்தான், திருந்தினார்களா? இல்லை. இறுதியாக அரசியல் உயர்மட்ட ரீதியிலே இன்று தண்டிக்கப்படுகின்றார்கள். மன் ஆதா நீ வெளியம், மன் ஆதா லீ வெளியன், எனக்குள்ள ஒரு வெளியை பகைத்துக் கொள்கின்றானோ, இன்னும் ஒரு ரிவாயத்திலே மன் ஆதாலி, எனக்குள்ள ஒரு வெளியை அவன் நோவிக்கின்றானோ, ஃபகத் ஆதந்துஹு பில் ஹர்ப், போர் பிரகடனம் நான் செய்துவிட்டேன், அல்லாஹ்வாகிய என்னோடு அவன் போர் செய்ய தயாராகிவிட்டான், நான் அனுமதி வழங்கிவிட்டேன். அல்லாஹ்வோடு போர் செஞ்சா துனியா தாங்குமா? அதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப தெளிவாக அமல்களை கொண்டும், அதே போன்று அந்த அமல்களை உடைய, அதாவது
உன் பக்கம் நான் நடந்து வருகின்றேன் அல்லவா. இந்த நடையுடைய பொருட்டினால் இந்த நடை அங்கீகரிக்கப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நீ தொழுகைக்கு சொல்லக்கூடிய அந்த நடந்து செல்வது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையே, ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று நமக்கு தெரியாத நிலையிலும் கூட இலைக்கென்று எமது நடையை கொண்டு அல்லாஹ் இடத்திலே பிரார்த்திக்க முடியுமானால் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா இடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட தமது வாழ்நாளை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்த அந்த இறை சீதேவைகளுடைய பொருட்டை தான் ரசூலுல்லாஹ் முற்படுத்தி வபிஹக்கி மம்ஷா வபிஹக்கி ஸாயிலீன அலைக் வபிஹக்கி மம்ஷா யஹாதா இலைக். உன்னிடத்திலே பிரார்த்தித்தவர்கள், பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுடைய பொருட்டால் கேட்கின்றேன், எனது நடையினால் பொருட்டால் கேட்கின்றேன், என்னை பிழை பொறுத்து விடு. நான் பெருமைக்காக வரலை, புகழுக்காக வரலை, உனது திருமுகத்தை நாடி உனது கோபத்தில் இருந்து தப்பி உனது திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதுதான் என்பது இஹ்லாஸான அந்த எண்ணம் அங்கு நாம் எடுத்து சொல்கின்றோம். ஏன் அமலா இருந்தாலும் அமல்களை உடைய வழிமார்களாக இருந்தாலும் இரண்டும் படைக்கப்பட்டதுதான். உங்களை படைத்தவன் அல்லாஹ் உங்களது வேலைகளையும் படைத்தவன் அல்லாஹ். அப்ப உங்களைத்தான் அல்லாஹ் உட்படுத்தி இருக்கின்றான். எனவே அருமை சகோதரர்களே, வசீலாவுடைய முக்கியத்துவத்தை நாம் துவா கேட்கின்ற நேரத்திலே எப்படியெல்லாம் வசீலா தேட வேண்டும், அல்லாஹ் ஒரு ஆயத்திலேயே கட்டுப்படுத்தி சொல்லிவிட்டான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை தக்குவா செய்யுங்கள். விஷயம் போதுமா இல்லையா? நாம் ஈமான் கொண்டு விட்டோம், தக்குவா வந்து விட்டது, எல்லாம் போதும். மூன்றாவதாக ஈமான் தக்குவாவுக்கு பின்னால் அல்லாஹ் எதை வலியுறுத்துகின்றான்? தரீக்காவை, ஷேஹை அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். நீங்கள் ஒரு வசீலாவை தேடுங்கள். எப்படி வசீலா தேட சொல்கின்றான்? கைஃபியத்து சொல்கின்றானா? உங்களது அமல்களை கொண்டு நீங்கள் வசீலா தேடுங்கள் என்று சொல்லிவிட்டால் அமல்களை கொண்டு மாத்திரம் வசீலா தேட வேண்டும் என்ற பொருள்தான் அங்கு வரும். இங்கேதான் குர்ஆனுடைய பலாகா அதுபுல் முத்தஅல்லகாதி இபாதத்தில் உமூம் என்பார்கள். அதாவது பொது கருத்தாக நீங்கள் வசீலா தேடுங்கள், உதவி தேடுங்கள். அது அகமால்கள் கொண்டாக இருக்கட்டும், அந்த அகமால்களை உடைய இறை நேசர்களை கொண்டாக இருக்கட்டும், அவர்களுடைய ஆசார்களை கொண்டாக இருக்கட்டும், மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட எது எதுவெல்லாம் புனிதமாக கருதப்படுகின்றதோ நிச்சயம் எதுக்கு சஃபா மருவா கூட இறைவனுடைய மின்ஷாயிரில்லா என்று சொல்கின்றார். இன்ன சஃபாவல் மருவத்து மின்ஷாயிரில்லா. சஃபா மருவாவிலே என்னதான் நடந்தது? ஒன்றும் நடக்கல. சஃபா மருவாவுக்கு மத்தியிலே குண்டிலே சையதுனா ஹாஜர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தனது மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு தண்ணீர் தேடி ஓடினார்கள். இவ்வளவுதான் நடந்தது. அதனால் சஃபா மருவா சிறப்பு பெருமானால் இஸ்லாத்தினுடைய தியாகி அவர்கள், அதே போன்று இஸ்லாத்துக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த ஷீதாவிகளுடைய மக்பராக்கள் இறைவனுடைய அடையாள சின்னமா இல்லையா? ஜியாரத்தை பார்த்தால் பொண்டாட்டி ஞாபகமா வரும் அருமை சகோதரர்களே இல்லையே? இப்படியெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டுதான் இருந்தோம், ஆனால் ஏற்கவில்லை. கபர்களை உடைத்து தகர்க்க வேண்டும் என்றுதான் இவர்கள் வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்று சிங்களவர்கள் மூலமாக ஹக்கை உணர்ந்தார்களோ அல்லது முனாஃபிக்காக தங்களது பொருளை பாதுகாக்க வேண்டும், அந்தஸ்தை பாதுகாக்க வேண்டும், சேர்த்து செல்வங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உளர்கின்றார்களோ அது அல்லாஹு ரசூலுஹு ஆலம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாமெல்லாம் இஹ்லாஸோடு கூடிய நீயத்தோடு கூடிய அமல்களை தான் உலகத்திலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அருமை சகோதரர்களே. எனவே வபுத்தகு இலைஹில் வசீலத, நீங்கள் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்வது அங்கே வசீலா இல்லாமல் எதுவும் இயங்காது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மஸ்துதுல் ஹராமிலே இருந்து ஏழு வானங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு லபக்கன மேலே உயர்த்தி இருக்கலாமே, ஒரு புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தை கொண்டு நிறுத்தப்பட்டு அதை ஓட்டி செல்வதற்காக ஒரு ஜிபிரீலை அங்கு சாட்டப்பட்டு இடைவெளியிலே காணக்கூடிய சில விஷயங்களுக்கெல்லாம் மன்ஹும் யா ஜிப்ராயில், இவர் யார் ஜிப்ராயில் என ஜிபிரீலிடத்திலே ரசூலுல்லா கேட்டு விளக்கம் பெறுகின்றார்கள். ஜிபிரீலை விட ரசூலுல்லா அறிவிலே குறைந்தவர்களா? ஊத்தியத்து இல்முள்ள வலியினவல்லாகரி, எனக்கு முன்னவர்களுடைய அறிவும் வழங்கப்பட்டது, பின்னவர்களுடைய அறிவும் வழங்கப்பட்டது.
தரீகா வழியிலேதான் நீ இறைவனை அடைய வேண்டும் என்றல்லவா நமக்கு மகாராஜுடைய சம்பவம் உணர்த்துகின்றது. அங்கே தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் கூட தொழுகைக்காக வந்த மகாராஜா அல்லது மகாராஜிக்காக வந்த தொழுகையா என்று பார்த்தால் தொழுகைக்காக வந்த மகாராஜ் அல்ல, அது மகாராஜிக்காக வந்த தொழுகை. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்த விரும்பினான். வந்த மனிதரை வெறும் கையோடு அனுப்பக்கூடாது என்பதற்காக தொழுகையை 50 வகுத்தாக கொடுத்து அனுப்பினான். அதை 5 குறைத்தது 6 வானத்திலே இருந்த மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். மௌத்தா போனவர்களுக்கெல்லாம் எந்த சக்தியும் கிடையாது, அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கள் மண்ணோடு மண் என்று சொல்கின்றார்களே. சைதுனா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பெற்றுக்கொண்டு வருகின்ற நேரத்திலே அல்லாஹ் என்ன தந்தான், எனக்கும் எனது உம்மத்துக்கும் 50 வகுத்து தொழுகையை தந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், ஆஹா, எனது உம்மத்துமார்களோடு நாம் பட்டபாடு போதும் பாப்பா, நீங்க போய் இதை குறைத்துக் கொண்டு வாருங்கள். 5-5 பத்து பத்தாகவோ தொழுகை குறைக்கப்பட்டது. மண்ணிலே நல்லடக்கம் செய்யப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் வானுலகுக்கு எப்படி சென்றார்கள்? நான் மேராஜுக்கு செல்கின்ற நேரத்திலே கபிரிலே மூசா தொழுவதை கண்டேன் என சொல்கின்றார்கள். பைத்துல் முகத்திலே 123,999 நபிமார்களுக்கும் மாமூமாக இருந்து தொழுகை நடத்துகின்ற நேரத்திலே பைத்துல் முகத்திலும் மூசா இருந்தார்கள். அங்கு தொழுகையை பெற்று வருகின்ற நேரத்திலும் போகின்ற நேரத்திலும் 6 வானத்திலே மூசாவை சந்தித்தார்கள். அந்த மண்ணிலே மறைந்து நல்லடக்கம் செய்யப்பட்ட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் தொழுகையை 5 குறைத்தார்கள். அப்ப நீ மௌத்தானவர்களுக்கு சக்தி இல்லை என்று சொல்வதாக இருந்தால் 50 வகுத்து தொழுதிச்சா நமக்கு 5 வகுத்திலே அந்த 50 வகுத்தினுடைய பவர் வந்து நின்றது எதன் மூலமாக? வசீலாவின் மூலமாக. ரசூலுல்லாவுக்கு தெரியாதோ எனது உம்மத்தினர்கள் 50 வகுத்து தொழுகைகளை தொழமாட்டார்கள் என்று, அல்லது அல்லாவுக்கு புரியாதோ கொடுத்து அனுப்பக்கூடிய அல்லாவுக்கு இந்த உம்மத்தினர்கள் செய்ய மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறைத்துத்தான் ஆக வேண்டுமா? இங்கே வசீலாவை நாம் சிந்திக்க வேண்டும். எஸ் அலூலக அனிர் ரூ, எஸ் அலூனக அனிர் ரூ, குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. இது ரூஹுடைய விடயம். நபியே நாயகமே, உங்களிடத்திலே ரூஹை பற்றி கேட்கின்றார்கள், நீங்கள் சொல்லுங்கள், அது எனது ரப்புடைய காரியம் என்று சொல்லுங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனிலே இருக்கக்கூடிய ஒரு இறை நேசரிடத்திலே இருக்கக்கூடியவோ அல்லது ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ரூஹுக்கு அந்த உடம்போடு இருக்கும் வரைதான் அந்த ரூஹுக்கு அந்த நேரத்திலே அது படித்த அறிவு மாத்திரம் தெரியும். அந்த ரூஹு உடம்பை விட்டு பிரிந்து விட்டால் அது எத்தனை விளையாட்டும் போடும் அருமை சகோதரர்களே. அதன் மூலமாகத்தான், வசீலாவின் மூலமாகத்தான் எமக்கு தொழுகை 50-5 ஆக்கப்பட்டது என்பதை உணர்ந்து நாம் எல்லாம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு நாளும் தவறாமல் எமக்கு இந்த நல்வழியை காட்டித்தந்த இந்த ஸ்ரீதேவியை நாம் தனிப்பட்ட முறையிலே சந்தித்து அவர்களுக்கு சலாம் சொல்லி, ஆஷா அபானா அப்துல் ஜவாத் உந்துருனா, நாயகமே எங்களை பாருங்கள், எமது கஷ்டங்களை பாருங்கள், எங்களுக்கு உதவி தேடுங்கள் என நேரடியாக நாம் பிரார்த்தித்துக் கொண்டு இருக்க வேண்டியதை தான், இதுதான் நாம் செய்ய வேண்டியது. ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எமது பாவங்களை மன்னித்தருள்வானாக, எமது பெற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, உற்றார் உறவினர்களுடைய பாவம் பரிபூர்ணமாக முடிவு பெற அருள் புரிவாயாக. அதே போன்று நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் எமது ஷேக் நாயகத்தோடும் சுவர்க்கத்திலே ஜன்னத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்தருள்வாயாக.